ரசக்கா சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ராசக்கா சமையல்ல கடல் கோழி மீன் பிரியாணி செய்ய போறோம்ங்க மீனோட சத்துக்கள் பாத்தீங்கன்னா விட்டமின் கால்சியம் புரோட்டீன் இரும்பு சத்து அயோடின் மெக்னீசியம் ஒமேகா த்ரீ வந்து அதிகமா இருக்குதுங்க நம்ம அடிக்கடி வந்து உணவுல வந்து மீன் எடுத்துக்கும் போது கண்களுக்கு பற்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க வளரும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப நல்லதுங்க தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து அடிக்கடி மீன் கொடுக்கும் போது தாய்ப்பால் நல்லா சுரக்கும்ங்க சீக்கிரமாவே கர்ப்பமாகணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து மீன் எடுத்துக்கும் போது சீக்கிரமாவே கருத்து அரிச்சிருவாங்க இன்னைக்கு நம்ம வந்து கடல் கோழி மீன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பாக்கலாங்க பாருங்க இதுதான் கடல் கோழி மீன் இதுல தான் நம்ம இன்னைக்கு வந்து மீன் பிரியாணி செய்ய போறோம் இப்படிதான் இருக்கும் சிக்கன் டேஸ்ட் அப்படியே அசல் சிக்கன் டேஸ்ட் அப்படியே இருக்கும் பாருங்க கடல் கோழி மீனை வந்து இந்த மாதிரி தான் உரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் தோலை உரிச்சிட்டு தான் வந்து சிக்கன் மாதிரி வெட்டுவாங்க இந்த தோலெல்லாம் ஆகாதாங்கண்ணா பிரியாணிக்கு கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கலாம் பீஸ் மீன் பிரியாணிக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுக்கணுங்க அரை கிலோ கடல் கோழி மீன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கணுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு எலுமிச்சை பழம் மூணு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எழுபத்தஞ்சி மில்லி தயிருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எழுபத்தஞ்சி மில்லி கடலெண்ணெய் மூணு தக்காளி வந்து நீளவாக்கில் அரிஞ்சி வச்சுக்கிறேங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி தேவையான உப்பு நம்ம பிரியாணி போடையில் வந்துங்க மீன் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டுடலாங்க கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க இப்படி நம்ம கலக்கணும் அப்படின்னா மீன் வந்து உடையாமல் பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் கலக்கியாச்சு பிரியாணி தாளிப்பு வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டுங்க பிரியாணி தாளிப்பு மூணு பட்டை மூணு ஏலக்காய் அஞ்சு கிராம்புங்க ஓ அக்னீஸ்வரனே போற்றி ஓ அன்னபூர்ணையே போற்றி அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கணுங்க இன்றைக்கி குக்கரில் தான் வந்து மீன் பிரியாணி செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க பிரியாணி தாளிப்பு போட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாங்க அஞ்சு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாங்க எப்போ நீங்கள் பிரியாணி செஞ்சிக்கினாலும் எண்ணெய்க்குள்ளே வந்து புதினா மல்லி போட்டுட்டு அப்புறமா வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க குறைவான தீலையே வச்சுட்டுங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டுக்கலாங்க அளவாக உப்பு போட்டுக்கலாங்க நம்ம ஏற்கனவே வந்து மீனில் உப்பு போட்டு தான் கலக்கி வச்சுருக்குறோம் கரம் மசாலா பொடி மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வணங்கணுங்க தக்காளியே முழுசாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா வணங்கிடணும் தக்காளி வந்து நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ நம்ம கடல் கோழி மீனில் வந்து உப்பு மிளகாய் தூளெல்லாம் போட்டு கலக்கி வச்சோம் இல்லைங்களா அதையும் உள்ளே போட்டுடலாங்க போட்டு மெதுவாக கலக்கி விடலாங்க தயிரும் உள்ளே ஊற்றிடலாங்க தயிரையும் நல்லா கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மீனை வேக வச்சோம்னா போதும் இந்த மசால் கூட ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க நல்லா வேகட்டுங்க அஞ்சு நிமிஷம் சும்மா லைட்டாக மூடி வச்சுக்கலாங்க திறந்து பார்க்கலாங்க மீன் எப்படி வெந்திருக்குதுன்னு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க முக்கால்வாசி நல்லாவே வெந்துருச்சுங்க இதுக்கு மேலே வந்து வெந்ததுன்னா கூழ் மாதிரி ஆயிரும் மீன் இப்ப
இப்போ இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேங்க, அரை கிலோ அரிசி. அதே டம்ளரில் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி, மொத்தமாக மூணு டம்ளர் தண்ணிங்க. பிரியாணி அரிசிக்கு வந்து முதல் தண்ணி வந்து கழிஞ்சு கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் தான் நம்ம பிரியாணி செய்யணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. நல்லா கலக்கி விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டுங்க. புதினா மல்லி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. சும்மா லைட்டாக மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாங்க. மீனை போட்டு ரொம்ப தொலாவக்கூடாதுங்க, அப்புறம் உடஞ்சிரும். குக்கர் மூடி வந்துங்க, டைட்டாக மூடாமல் இப்படி லைட்டாக மூடி வச்சுக்கலாம். திறந்து பார்க்கலாங்க எப்படி வந்துட்டுருக்குது அப்படின்னு. பாருங்க, நம்ம போட்ட அரிசி ஒரு கால்வாசி வெந்திருக்குது. நம்ம மெதுவாக கலரி விட்டுக்கலாங்க, இல்லைன்னா பாஸ்மதி ரைஸும் வந்து பொடி பொடியாக உடஞ்சி போயிடும். இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்து தண்ணி சுண்டிடுங்க. சுண்டுனதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாங்க. இப்போ மூடி வச்சுக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றணும். அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து உடையாதுங்க. நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாங்க. சைட்லலாம் சாப்பாட்டை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுறலாங்க. தம் போடுறக்கு இப்போ நம்ம புதினா மல்லி மேலே தூவிக்கலாங்க. கொஞ்சமாக இப்போ நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு தம் போட்டுக்கலாங்க. விசில் போட்டுக்கலாங்க, ஆனால் விசிலோட தேவையில்லை. அஞ்சு நிமிஷம் வந்து குறைவான தீயில தம்மில் இருந்தால் போதும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்த்துடலாங்க எப்படி வந்திருக்குது அப்படின்னு. பாருங்க, நல்லா வந்திருக்குது. சாப்பாடெல்லாம் வந்து நல்லா பொழு பொழுன் இருக்குதுங்க. பாருங்க, உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம எப்பவுமே வந்துங்க பிரியாணி கிளறும்போது கரண்டியோட பின்பக்கம் தான் நம்ம வந்து கிளறணும். அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து உடையாமல் அப்படியே நம்மளுக்கு நல்லா முழுசாக கிடைக்குங்க. பழுங்காமல் கிளறி விட்டுறலாங்க. பாருங்க, மீன் வந்து உடையவே இல்லை, அப்படி நல்லா இருக்குது. பாருங்க, சாப்பாடும் வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குதுங்க. பொழு பொழுன்னு வந்திருக்குது. மீனும் பாருங்க அதே மாதிரி உடையவே இல்லை, ஒரு மீன் கூட உடையவே இல்லை. அருமையான கடல் கோழி மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து கடல் கோழி மீன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேனுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பிரியாணியில் வந்து மீன் வந்து நல்லா வெந்திருக்குதுங்க. கோழியோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குதுங்க. மீனில் வந்து முள்கள் வந்து அதிகமாக இல்லைங்க, அதிகமான எலும்புகள் கிடையாது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ராசக்கா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்ங்க.